நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் டெல்டா மாவட்டங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கான வானிலை அறிக்கையும். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஆகஸ்ட் 12 சனிக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு. கடந்த 2 நாட்களாக டெல்டாவில் மழை பொழிந்து வந்த நிலையில் நேற்றைய மழை பொழிவு தான் சற்று கூடுதல் பரப்பில் பொழிந்திருக்கிறது. கூடுதல் பரப்பில் இல்லை, ஒட்டுமொத்த டெல்டாவிலும் பொழிந்திருக்கிறது. மழை அளவு ஏற இறங்க இருக்கிறது, கூடுதல் குறைவாக இருக்கிறது. நேற்று முன்தினம் 9ஆம் தேதி வடக்கு டெல்டா, 10ஆம் தேதி தெற்கு டெல்டா, நேற்று இரவு ஒட்டுமொத்த டெல்டா. அதிகபட்சமாக திருத்துறைப்பூண்டில 84 மில்லிமீட்டர் மழை தாலுகா அலுவலகத்தில் பதிவானது. இது எல்லாமே அதாவது திருவாரூர் மாவட்டம் மழை அளவு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் தலைநகரில் 15 மில்லிமீட்டர், தாலுக்கா அலுவலகத்தில். ஆனால் அருகே தெற்கே கூடுதலாக பொழிந்திருக்கிறது, புறநகரிலேயும் கூடுதலாக பொழிந்திருக்கிறது. இன்னும் கொஞ்சம் திருவாரூர் அந்த பக்கம் மத்திய பல்கலைக்கழகம் பக்கம் போனீங்கன்னா மழை பொழிவு நல்லா கூடுதலாகவே பதிந்திருக்கிறது. நன்னிலத்தில் 40 மில்லிமீட்டர். அப்போ திருவாரூருக்கும் நன்னிலத்துக்கும் இடையில் நன்னிலத்தில் 40, திருவாரூர் 15 மில்லிமீட்டரு. அப்போ நிச்சயமாக அங்கே 3 சென்டிமீட்டர் வரைக்கும் திருவாரூர் புறநகரில், அதாவது எட்டியலூர் வடகண்டம் இந்த பகுதியில் கூடுதல் மழை பொழிவு பொழிந்திருக்கும் திருவாரூரை காட்டிலும். அதேபோல் மணக்கால் ஐயம்பேட்டை, இன்னும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சென்னநல்லூர், இங்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவு இருந்திருக்கும். குடவாசல்லையும், குடவாசலில் பார்த்திங்கன்னா குடவாசலில் குறைவாக தான் பதிவாயிருக்கு. குடவாசலில் 12 மில்லிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. நன்னிலத்தில் 39 மில்லிமீட்டர், வழங்கிமல்ல 6 மில்லிமீட்டர் தான். அதை விட கும்பகோணத்தை ஒட்டியிருக்கூடிய பகுதியில் கூடுதல் மழை பொழிவு. நீடாமங்கலத்தில் கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவு, 25 மில்லிமீட்டர் நீடாமங்கலம், வழங்கிமல்ல 6 மில்லிமீட்டர் தான். அதே போல் இந்த பக்கம் கூடுதலாக இருக்குது. மேற்கே அதாவது தஞ்சாவூர் மாவட்ட எல்லையோர வழங்கிமான் பகுதியில் கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவு பதிவாகி இருக்கிறது. மன்னார்குடியில் 20 மில்லிமீட்டர், ஆனால் மேலவாசலில் நம்முடைய அலுவலகத்தில் 35 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. நீடாமங்கலம் 25 மில்லிமீட்டர், பாண்டவயாரத்தில் இப்போ கொரடாச்சேரி அது 21 மில்லிமீட்டர். மேலும் திருத்துறைப்பூண்டி 84 மில்லிமீட்டர், 84 மில்லிமீட்டர் திருத்துறைப்பூண்டினா, திருத்துறைப்பூண்டிக்கு தெற்க இருக்கக்கூடிய பாண்டி, எக்கல், குன்னலூர், வேப்பஞ்சேரி போன்ற பகுதிகளிலையும், அதாவது திருத்துறைப்பூண்டி இடையூர் சங்கத்தி இடைப்பட்ட பகுதியில் மழை பொழிவு 120 மில்லிமீட்டர் வரைக்கும் பதிவாயிருக்கு. முத்துப்பேட்டையில் 10 மில்லிமீட்டர் தான் பதிவாயிருக்கு, ஆனால் புறநகரில் 35 மில்லிமீட்டர் வரைக்கும் பதிவாயிருக்கு. சில இடங்களில் 40 மில்லிமீட்டர் வரை கூட முத்துப்பேட்டை திருவாரூர் முத்துப்பேட்டை மன்னாரோடு இடைப்பட்ட பகுதியில் 35 மில்லிமீட்டர் வரைக்கும் கூட பதிவாயிருக்கும். ஆகவே மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் திருவாரூர் மாவட்ட சராசரி நேற்றைக்கு 26 மில்லிமீட்டர். நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், நாகூர், தலைங்காயர் ஒன்றியம், திருக்குவளை எல்லா பகுதியும் மழை. வேதாரண்யத்தில் குறைவாக இருந்திருக்கலாம், ஆனால் பல இடங்களில் நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கனமழை. தஞ்சாவூர் தலைநகர் பகுதிக்கும் சரி, திருவையாறு, கல்லணை ஒட்டிய பகுதி, திருக்காட்டுப்பள்ளி எல்லாம் நல்ல கனமழை பொழிந்தது. இன்றைக்கும் மழைப்பொழிவு உண்டு. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, நேற்றைக்கு பட்டுக்கோட்டையிலும் கனமழை, பட்டுக்கோட்டையிலும் வந்தது, முத்துப்பேட்டைக்கும் பட்டுக்கோட்டைக்கும் இடையில் கூடுதல் மழை. பறக்கலக்கோட்டை, தம்பிக்கோட்டை இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவு, மது கூறலாம். உரத்தநாடு இதை விட கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. ஆகவே மழைப்பொழிவு கூடுதல் குறைவாகத்தான் இருக்கும் அருகருகே. ஒதுக்கியிருந்தாலும் சில இடங்களில் இன்றைக்கு மழைப்பொழிவு இருக்கிறது கண்டிப்பாக. சில இடங்களில் தூரலாக தூறிவிட்டு நினைத்து விட்டு போயிருக்கலாம், அதெல்லாம் இன்றைக்கு மழைப்பொழிவு உண்டு. இன்றைக்கு ஆகஸ்ட் 12 சனிக்கிழமை இரவு டெல்டாவிலே நேற்றை விட கூடுதல் பரப்பில் மழை இருக்கும். நேற்று கனமாக பெய்த இடத்துல இன்றைக்கு மிதமாகவும், நேற்றைக்கு பெய்யாத இடத்துல இன்று சற்று கனமாகவும், அதாவது நேற்று முன்தினம் பெய்த இடத்துல மிதமாகவும் சற்று கனமாகவும் மழைப்பொழிவு இருக்கும். டெல்டாவில் இன்றைக்கும் மழைப்பொழிவு உண்டு, அதாவது சனி இரவு ஞாயிறு அதிகாலை வரைக்கும்.
முன்கூட்டியே மேகம் விலகி வெயில் தொடங்கி இருக்கிற காரணத்தினால வெயில் வெப்பம் உயர்ந்து வடமேற்கு வெப்பக்காற்று தமிழ்நாட்டில் நுழைந்து கண்டிப்பாக இன்றைக்கும் மாலையிலேயே மழை வந்துடும். முதல் மழை லேசாக பொழிந்தாலும் கவலைப்படாதீங்க. அது எப்படின்னா, இப்போ தமிழ்நாடு முழுவதும் வெப்பம் உயரும், ஆங்காங்கே இருக்கக்கூடிய காற்று வெப்பத்தை லேசாகி மேலே விடும். மகாராஷ்டிரா கர்நாடகா பகுதியிலிருந்து வெப்பத்தை லேசாகி மேலிருந்து வரக்கூடிய காற்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரம் வழியாக உள்ளே நுழைந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல் மாவட்டத்திலையும் திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தும் பொழுது தான் கூடுதல் மழை பொழிவு கடலோரத்துக்கு வரும். முதல்ல கிழக்கு காற்று கடலோரத்திலிருந்து உள்ளே நுழையும் பொழுது டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை லேசானது இருக்கக்கூடிய கொஞ்ச நீராவியை மழையாக்கிட்டு போகும். அதுவே இறுதி மழை அல்ல, இரண்டாவதாக ஒரு மழை வரும் மேற்கிலிருந்து வட மேற்கிலிருந்து, அதுதான் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். புரியுதுங்களா? இங்கே இருக்கக்கூடிய கொஞ்ச நீராவியை மழையாக்கிட்டு போகுது. அடுத்த நீராவி அதாவது கர்நாடகாவிலிருந்தும் அதாவது மகாராஷ்டிரா பகுதியிலிருந்து கர்நாடகா வழியாக வரும்பொழுது அதில் நீராவி கூடுதலாக இருக்கும். அது காற்று குவிதல் இடத்துல அதிகமாக பெய்யும், ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும். மழை பொழிவு இன்றைக்கும் உண்டு டெல்டாவிற்கு. நாளை ஞாயிற்றுக்கிழமை இரவும் உண்டு, ஆனால் இன்றைக்கு ஒரு 2 மணி நேரம் பெய்யும்னா நாளைக்கு 30 மணி நேரம் தான், பரப்பிலும் குறைந்திருக்கும். நாளைக்கு திங்கக்கிழமையும் மழை உண்டு, ஆனால் ரொம்ப ரொம்ப குறைவான பரப்பு, ரேராக இருக்கும் ஆங்காங்கே, ரொம்ப ரேர், ரொம்ப குறைவு. மழை வந்து ஆங்காங்கே இருந்துட்டுருக்கோம், ஆனால் பரவலாக பெய்யாது. நேற்று பெய்தது போல் பரவலாகவோ, நேற்று முன்தினம் பெய்தது போல் வடக்கு டெல்டா தெற்கு டெல்டா என்றோ, அதற்கு முன்தினம் பெய்தது போலவோ இருக்காது. இன்றைக்கு பரவலாக இருக்கும், நாளைக்கு பரவலாக இருந்தாலும் குறைந்த பரப்பில் இருக்கும். அடுத்த நாள்லேருந்து ரொம்ப ரொம்ப குறைந்த பரப்பில் மழை இருக்கும். காற்றுக்கு விதிலை பொறுத்து இடம் மாறி மாறி அமையும், அதை எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு பெய்யும் என்பதை எதிர்பார்க்க முடியாது. திங்கக்கிழமைக்கு மேலே ஒரு 10 நாட்களுக்கு 15 நாட்களுக்கு குறைவான மழை பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும். காரணம், வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப காற்று அதாவது வெப்பத்தை லேசாக மேலிருந்து வரக்கூடிய நீராவி தடை ஏற்படுத்தும். காரணம், பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு அதாவது அடுத்த நிகழ்விற்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து காற்று வரப்போகிறது. இந்த ஏற்கனவே இருந்த நிகழ்வுக்கு போய் கொண்டிருந்த காற்றும் தடை ஏற்பட போகிறது, போவது நிற்கப் போகிறது. புதிதாக வங்கக்கடலில் காற்று சுழற்சி உருவாக போகிறது. கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவிலிருந்து வந்து கொண்டிருக்கூடிய அந்த நீராவி காற்று தமிழ்நாட்டுக்கு வராமல் ஆந்திரா தெலுங்கானா வழியாக வங்கக்கடலை நோக்கி பயணிக்கும். அதனால் காற்றுக்குவிதல் என்பது வெப்பத்தால் நீரை மேலிருந்து வரக்கூடிய நீராவி வந்து வருகை வந்து குறைவாக இருக்கும். தென்மேற்கு பருவக்காற்று கொஞ்சம் ஈரக்காற்று மேற்கிலிருந்து வரும், ஆனால் ரொம்பவெல்லாம் வராது, கொஞ்சம் வரும். கண்ணுக்கு தெரியாமல் லேசான ஆங்காங்கே வந்து மழை பொழிவை ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுப்பதற்கு மட்டுமே சாதகம். புரியுதுங்களா? அடுத்த மழைனா 25ஆம் தேதிக்கு மேலே, இப்போ அடுத்த பரவலான மழைனா 25ஆம் தேதிக்கு மேலே. மாத இறுதி ஆகிடலாம், மாத இறுதி ஆகிடும். மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையும். செப்டம்பரில் நிகழ்வுகள் இருக்கிறது, வெப்பசலன மழைக்கும் சாதகம், தென்மேற்கு பருவமழைக்கும் சாதகம். செப்டம்பர் அக்டோபர் 3-20 தேதி தென்மேற்கு பருவமழை சாதகமாக இருக்கும். ஆக செப்டம்பரில் ஒரு 30 நாள், அக்டோபரில் ஒரு 20 நாள், 50 நாள் தென்மேற்கு பருவமழை இருக்கிறது. வெப்பசலன காற்று சுழற்சி மழை பொழிவும் செப்டம்பர் அக்டோபரில் இருக்கும். அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வாக்கில் தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும். அக்டோபர் 20லேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் காற்று சுழற்சி மழை. 27க்கு மேலே அக்டோபர் 20ல் அதாவது ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி வாக்கில் தான், 12-13க்கு மேலே தான் ஐப்பசியில் தென்மே வடகிழக்கு பருவமழை தொடங்கும். ஐப்பசி பின் அரைப்பகுதி, ஐப்பசி கார்த்திகை ஒட்டுமொத்த கார்த்திகை மார்கழி முன் அரைப்பகுதி நல்ல மழைப்பொழிவு, அதாவது நவம்பர் டிசம்பர் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். வானிலை அறிக்கையோட வானிலை விவசாயத்தோடு இணைந்தது தான் வானிலை. வானிலை அறிந்து விவசாயம் செய்வதில் நலம். நீண்ட கால வானிலை அறிக்கையெல்லாம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் தரும். மழை வந்தால் மட்டும் வானிலை அறிக்கையை பார்ப்பதை விட்டுவிட்டு எதற்கெல்லாமோ நேரம் செலவிடுகிறீர்கள். உங்கள் லாபத்திற்கு நேரம் செலவிடுவதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யவும் பணி செய்யவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.